ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அழாதீங்க, இது ஒரு புண்ணியவதியோட சாவு. உமா என் மனசுக்குள்ள தேவதையா இருக்கா. தினமும் அவளுக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட சர்வமும் அவளா மாறிட்டா. என்னோட பூஜைய ஏத்துக்கிற தயாராயிட்டா. பெரியவரே, மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் ஒரு தாலிக்கயிறையும் கொண்டு வாங்க. நான் வணங்கிக்கிட்டு இருக்க தெய்வம் இந்த கேடு கெட்ட உலகத்துல வாழவே கூடாது. நித்திய சுமங்கலையா, தேவலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். போங்க போங்க. உமா உமா, அலைந்து திரிந்து வீணாக்கையினாலே அடைந்து சுகமே இதுதானா? அலைந்து திரிந்து வீணாக்கையினாலே அடைந்து சுகமே இதுதானா? அன்பின் இதயமே கண்ணே எழுந்துமே அழைத்ததும் செவி கேளாதோ? உயிருடன் உன்னை காண்டேனோ? சீக்கிரமா வாடா. எதுக்கு வாடா இங்க? இரு இரு இரு, இந்த வரேன். அம்மா சிவலிங்கா, உங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. சிவலிங்கா, பெரிய ஆஸ்பத்திரியில போய் காட்டுப்பா. சிவலிங்கம், நீ எதுக்கு வருத்தப்படாதப்பா. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா எல்லாம் சரியாயிடும். என் பேத்திக்கோ இப்படிதான்ப்பா ஆச்சு. சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனுங்க அம்மா. அட்மிட் பண்ணிக்கிறோம், ஆனா 15 நாள் இங்க தான் இருக்கணும். நீ உடனே போய் இந்த லிஸ்ட்ல எழுதி இருக்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாப்பா. பழைய இரும்பு தகரம் பேப்பர் விலைக்கு வாங்குறது, பழைய பேப்பர், பழைய டப்பா, பழைய பாட்டில் விலைக்கு வாங்குறது. இந்த காசுக்குலாம் மருந்து வராதுப்பா. நான் அப்படிலாம் சொல்லிடாதீங்கன்னா நான் வேணா அப்புறமா பணம் கொண்டு வந்து தரேன். இல்ல, இந்த மருந்து எடுத்துட்டு போனாதான் எங்க அம்மா பழப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காருங்க. ஐயா, எப்படியாவது குடுத்துருங்க சாமி. 30 ரூபாய் கம்மியா இருக்கப்பா. இந்த மருந்து எங்க இருக்கட்டும், நீ 30 ரூபாய் கொடுத்துட்டு மருந்து எடுப்போ. ஐயா, அப்படி சொல்லிடாதீங்க ஐயா. எங்க அம்மா கிட்ட விட்ட வேற யாரும் இல்லையா. சிவலிங்க, நீ என்னடா எங்க நிக்கிற? உங்க அம்மா தான் காலையில செத்து போயிட்டாங்களேடா. என்ன, காலையில சினிமா போட்டியா? அதான் உனக்கு தெரியலையா? டேய், அந்த இன்சுலின் எடுத்து குடுறா. அம்மா, அம்மா அம்மா
விடிய காத்தாலே உயிர் போயிடுச்சுப்பா. சாவர நேரத்துல உன்னதான் ரொம்ப தேடினாங்க. எங்க போயிருந்த நீ? பாவம், சாவர நேரத்துல ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட யாரும் இல்ல. சீக்கிரம் பாடிய ஊருக்கு எடுத்துட்டு போற வழிய பாரு சிவா. அக்கா, அம்மா வேணா கொஞ்ச நேரம் இங்கே இருக்கட்டும். அக்கா, நான் வெளியில போய் கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு புண்ணியமா போகும். அதெல்லாம் முடியாது சிவா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாடி எடுத்துட்டு போ. இவர் காசு எடுத்துட்டு வராரா, அது வரைக்கும் நாங்க பணத்தை காவல் காக்கணுமா? கொஞ்ச நேரம் இங்கே படுத்துருப்பாங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி, நான் போய் சேர்ந்துட்டேன்னா உன்னை யார் பாத்துக்க போறா? ஏமோ, என்னமா பேச்சு பேசுற நீ? உனக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா நான் மட்டும் பாத்துட்டு சும்மா இருப்பனா என்ன? நானும் செவனேன்னு சொல்லி உன் கூடவே வந்துட மாட்டேன். அண்ணே, இங்க உங்களுக்கு வேற நல்ல இடமே கிடைக்கல. அண்ணே, யாரையோ புதைச்ச இடத்துல திரும்பவும் தோண்டி எங்க அம்மாவை புதைக்கணும்னு சொல்றீங்களேண்ணே, இது நியாயமா அண்ணே? ஏய், எல்லாருமே கடைசியில இந்த மண்ணுக்குள்ளதாண்டா போக போறாங்க. வேற இடம் வேணா நீயே போய் பாரு. நீ ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்க, அதே உனக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கில் அங்க போறக்குறாங்க, சாகுறாங்க. எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷா மண்ணு வேணும்னு கேட்டாங்கன்னு வையே, ஊர் எது சுடுகாடு எதுன்னு தெரியாம போயிரும். ஐயோ, கடைசி உங்க அம்மா மூஞ்சிய பாத்துட்டு மண்ண மூடிட்டு போட. டேய் தம்பி, டேய், குழி தோண்டதுக்கு 120 ரூபா குடுறா தம்பி. என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது. இந்த வார்த்தையை நீ முதலே சொல்லி இருந்தா உங்க அம்மாவை தூக்கி வெளியே போட்டு அந்த எலும்பு உள்ள போட்டு போச்சிருப்பேன்ல. ஐயோ, அந்த கடவுள் சத்தியமான, என்கிட்ட 1 ரூபா கூட இல்லன்னு சொல்லுங்க. மண்ண போட்டு மூடுற வரைக்கும் மூணு இருந்துட்டு இப்ப நடிக்கிறியா? நடிப்பு மரியாதையா காசு எடுத்து வை, இல்லாட்டி மறுபடியும் தோண்டி உங்க அம்மா பணத்தை தூக்கி வெளியே போட்டுருவேன். நானே தோன்றேன். என்ன பண்ற நீ, விளையாண்டுகிட்டு இருக்கியா? தம்பி சிவா, உங்க அப்பாவோட ஞாபகமா இருக்கிறது இந்த ஒரு மோதிரம் மட்டும்தான். இத உனக்கு போட்டு அழகு பாக்கலாம்னு பார்த்தா கையில இருந்து வரவே மாட்டேங்குதுரா. டேய், கலட்ட முடியுதா பாரு. ஏமோ, நான் என்ன பெரிய மைனரா? மோதிரம் எல்லாம் போட்டுட்டு பந்தவ சுத்துறதுக்கு மாறுமா? கூட தேராது போல இருக்கு. வேகமா மண்ண முடிட்டு கிளம்புற வழிய பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மாவை எப்படி தூக்கி போட்டுறதுக்குன்னு உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுங்க. எலும்புல என்னடா ஸ்பெஷலு? மண்ணு தின்ற வரைக்கும் தான் நம்ம பொறுப்பு. இல்ல, இந்த மாதிரி யாரும் தோண்டக்கூடாதுன்னு வையே பாரு. இந்த மாதிரி நீ சமாதி கட்டி வையே. அதுக்கு எவ்வளவு செலவாகணும் கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி காசு செலவழிச்சு கட்டிக்கிருவாங்க. ஒரு உளி மண்ணை நிரப்புறதுக்கே உன்ட்ட ஒத்த பைசா இல்லன்ற. இதுல சமாதி கட்ட போறியா? சமாதி எந்திரிச்சு போய் வேலையை பாடுறப்போ. டேய் தாமஸ், போதுண்டா, செதிக்கிட்டே இருக்க. டக்குன்னு வேலையை முடி, சீக்கிரம் கிளம்புவோம். பெற்றெடுத்த தாயை புதைத்த நின்று நான் இந்த சுடுகாட்டில் எல்லோரும் கடைசியில் வரும் வீட்டில் இனி இந்த உலகில் சொந்தம் இல்லை அனாதையானேனே நான் எங்கோ தவறி போகின்றே வாழ்வென்னும் வீதியில் இந்த பயணம்
தனியாக போகின்றேன். இனி எனக்கு கண்ணீர்தான் வாழ்க்கை துணை. கண்ணீரை தவிர யாரும் எந்தன் நட்புக்கு இன்றில்லை. நான் போக இலக்கில்லை இலக்கில்லை. இறைவா நீ எனக்கு வழிகாட்டு. இந்தாமா, தப்பா நடிச்சுக்காத. என் பொண்ணு, நான் சொல்றத கேளு. ஏய், தப்பா நடிக்காத, இங்க வா. அம்மா, எந்த ஊருமா நீ? இந்த பையன் கிட்ட எப்படி மாட்டின? பை பூர்ணிமா. ஓகே, பை தீபா. நான் ஒண்ணும் மத்தவங்களை போல மோசமான ஆளுலாம் கிடையாதுமா. தைரியமா பயப்படாம வா, இறங்கு. யோசிக்காதமா, நானே எப்படி வாழ போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வாமா, வா, இறங்கு. கால்ல கல்லு குத்திருச்சா? இதா, இது போட்டுக்கோ. ஏ, உனதான் போட்டுக்கோ. ஐய, எனக்கு ஒன்றும் ஆகாதுமா. என் காலை பறி எப்படி காய்ச்சி போய் கிடைக்குதுன்னு போட்டுக்கோ தை. ஐய, என்னம்மா நீ அழுதுகிட்டே இருக்க? அழாதமா, அழுவாம வா. ப்ளீஸ், என்ன சீக்கிரம் ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. ப்ளீஸ், நான் உடனே ஆசிரமத்துக்கு போகணும், இல்லனா என் வாழ்க்கையே வீணா போயிடும். இங்க பாரு, என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன சேஷாத்ரிபுரம் அமல ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டு ப்ளீஸ். உன் பேர் என்ன? சிவா, சிவலிங்கன்னு கூப்பிடுவாங்க. என்ன வேலை பாக்குற? பாறை உடைக்கிற வேலை. உன் பேர் என்ன? என் பேர் பூர்ணிமா. இந்த அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பூர்ணிமாவா? நல்லா இருக்கு. நீ எங்க போயிட்டு இருக்க? எனக்கு தெரியல. காலையில எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அவங்கள புதைச்சதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னே தெரியல எனக்கு. அதான் அப்படியே கால் போன போக்குல போறேன். இப்ப எதுக்கு நீ அழற? அழாத, சொன்ன கேளு.
எங்க அம்மாவும் நினைக்க நினைக்க என் கண்ணுல தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. எனக்குன்னு யாருமே இல்லை. யாருக்கிட்டயாவது மனசு விட்டு கொஞ்சம் சோகத்தை இறக்கி வைக்கலாம்னு பார்த்தா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டிருந்தா என் மனசுக்கு ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும். ஒருவேளை சொல்றதால இந்த மலைக்கிட்டையும் மண்ணுக்கிட்டையும் தானே பேசிட்டு இருக்கணும். மயானத்துல கூட அந்த வெட்டியா எங்க அம்மா பழத்து தூக்கி போட்டுருவேன்னு சொன்னான். வந்த கோவத்துக்கு நான் அவனை அங்கேயே அடிச்சு சாவடிச்சிருப்பேன். ஜனங்க யாரும் சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் துட்டு துட்டுன்னு கேக்குறங்க. இதுதான் எல்லாம். நானும் ஒரு நாள் கண்டிப்பா சம்பாதிப்பேன். அண்ணா சிட்டிக்குள்ள இறக்கி விட்டுருன. சிட்டில எங்க போனோம்? நீ எங்க போறிய? அங்கேயே எங்களை விட்டுருன. ஏய் இடத்த முதல்ல சொல்ற. அது வந்துன சேஷாத்ரிபுரம். அதே தானே, அதே தானே, அதே தான். வந்து உட்காருங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஏறு ஏறு. நானும் உள்ள வந்துட்டேன். ஏ லூசு பையல, உறங்கு மாதிரி ஏறுறப்ப வந்து ஏறு. ஆளை பாரு, கதை முற. இந்த பொண்ணு யாரு? தெரிஞ்ச பொண்ணு தானே? ஒன்ன பார்த்தா ஒரு மாதிரி மார்க்கமா இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தா டீசெண்டா இருக்காடா. என்னப்பா இது? ஆனா கொஞ்சம் தண்ணி கொடுண்ணே. என்னண்ணா இது? தண்ணியா இல்ல சோடாவாண்ணா? வாயெல்லாம் இப்படி கசக்குது. சோடா இல்லடா, பட்டாசாராயம். இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எங்கேயா போய் மோதிட்டானா என்னண்ணா பண்றது? என்னண்ணா நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, நாம இப்படி பண்றதை பார்த்து யாராவது காரி துப்ப மாட்டாங்களா? அதெல்லாம் சகஜம்தான். உனக்கு வேலை வேணும்னு நீ கேட்டல. இவருக்கு கால் பண்ணு, அவர் உன்னோட பாஸ் தான். சரியா? அவர் பேரு பிரபாகர், கண்டிப்பா வேலை கொடுப்பாரு. போனெல்லாம் எதுக்குண்ணே, நான் நடந்தே வந்துருவாங்க. மெதுவா வண்டி ஓட்டுறா கஸ்மாலாம். என்ன ரேஸ்ல வண்டி ஓட்டுற? குரங்கு பிறந்தவனே, எவ்வளவு சொன்னாலும் அறிவே கிடையாது. பாட்டில குடுற. தானா அண்ணே, யாருண்ணே இவரு? உங்களுக்கு அண்ணன் நானே? இல்லடா, என்னோட பாஸ், இந்த காரோட ஓனர். சார் வேணா சார், சார் சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். ஒண்ணும் பண்ணல சார். நல்ல அப்பா அம்மா குடும்பம், அழகான பூமி, தங்க தமிழ் நாடு, சுத்தமான காத்து, நல்ல தண்ணி, இவ்வளவுத்தையும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் கெடுத்து இப்ப ஊரைய கெடுக்க பாக்குறீங்களா? இந்த சமுதாயத்துல உங்களை மாதிரி சில புள்ளுவர்களை அறுத்துட்டா போதும். எந்திரா மேல உழைச்சு மூணு இலை உடல, அதுக்குள்ள ரவுடி சமம். தொடையில கால்களை கறி இல்ல, அதுக்குள்ள ரவுடியா நீ? இல்ல சார். ரவுடியா நீ? இல்ல சார். வித்தியாசம் தெரியாத வண்டியில இங்க வந்து இறங்குறதுக்கு தான் கேட்டு வந்தேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. விடுங்க யான. யோ சொன்னா கேளுங்க யா, விடுங்க. என்ன நான் சொல்றேன்ல, எனக்கு அவங்களுக்கு யாரு நேத்துறது? விடு. யோ அறிவிலையா உனக்கு? யோ நீ யாரியா? ரொம்ப பேசுற, இன்னொரு வார்த்தை பேசுன. சிஎம்க்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதால பார்க்குறவங்களை எல்லாம் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரவுடிகளுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு பேப்பரில் நியூஸ் வந்துருக்கு சார். வரட்டும் உடியா. இங்கே சில புறம்போக்குக சமுதாயத்தில் சேர்ந்து சமூக சேவை செய்கிறேன்னு சொல்லி போஸ்ட் கொடுத்து செத்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு ரவுடி அதே ஜனங்களை அவன் பயமுறுத்தி அவனுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறான். நம்ம ஜனங்கள் நல்லவங்களாக இருக்கிறதால எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. அவ்வளோதான் பயம். அந்த பயத்தை மூலதனமா வச்சு இவங்க சாராயம் காய்ச்சுவாங்க, 10-20 ரேப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொலையும் பண்ணுவாங்க. கேடி பசங்க. உயிரோட மதிப்பு தெரியாதவனுக்கு நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. நானும் கொடுக்க மாட்டேன். மனுஷன் மனுஷனை கொல்றது தப்பு. போலீஸை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொல்றதுக்கு நீங்க யாரு?
அதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் கோர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் சட்டம் இருக்குன்னு உங்க ஆட்கள்லாம் சட்டம் பேசிட்டு இருக்காங்க. டா குடி, உன்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரும் இப்படி செஞ்சா அங்க இருக்கிற மீதி பேருக்கு எல்லாம் பயம் வரும், போராட்டத்தை கைவிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிருவாங்க. அப்படிதான மாதவா, அலியாஸ் லூஸ் மாதவா? எவன்டா உனக்கு இந்த பேர் வச்சது? உங்க ஆளுங்க பேரெல்லாம் பாரு, சோப்பு ராஜா, டோப்பு, கொய்யாங்கையாம், லூசு மாதவன், தூ பேரடாதுலாம். எனக்கு யாரையும் தெரியாது சார். மாறிட்டு நீ என்ன வேலை பார்த்த சொல்லு. அவர் என்ன ஊர்ல இருந்து வேலைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தார் சார். உன் கூட வண்டியில இருந்தான ஒரு கருணாகம், அவன் யாரு? வந்துகிட்டு இருக்கும்போது வழியில லிப்ட் கேட்டான் சார். கொன்னு புதைச்சிடுவான்டா சார். இவங்க ரெண்டு பேரும் என்கொயரி பண்ணிட்டேன். இந்த பொண்ணு சேசாத்திரிபுரம் ஆசிரமத்திலிருந்து வந்திருக்கு. இந்த பையன் பாறை உடைக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கான். நேற்று சாயந்தரத்துல இருந்து இந்த பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்ல வச்சு ரெண்டு ரவுடிங்க இந்த பொண்ணை கடத்திட்டு போய் தனியா இருக்கிற இடத்துல வச்சு ரேப் பண்ண பாத்துருக்காங்க சார். அப்போ இந்த பையன் தான் காப்பாத்திருக்கான் சார். அங்க ஒருத்தனை சுட்டு கொண்டன, அவனை இவனை உனக்கு தெரியுமா சார்? இந்த புறம்புக்கு பசங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். சத்தியமா சார், சார் என்ன பாதி வழியில விட சொல்லிதான் சார் வண்டியில ஏறினேன். என்கிட்ட இருக்கிறது வெறும் 10 ரூபாயும் 2 தக்காளியும் தான் சார், புரிஞ்சுக்கோங்க சார். இவ என் கண்ணு முன்னாடி நின்னா சுட்டு கொண்டுடுவேன். இரிட்டேஷன் இரிட்டேஷன், கூட்டு போய் அவன. எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா அவரு சோகத்துல மூழ்கிடுவாரு தெரியுமா. அவர் இந்த மாதிரி சோக கதெல்லாம் நிறைய கேட்டாரு. இந்த லூஸ் மாதவன என்ன பண்றது சார்? யாரு பெயில் கேட்டான்னு விடாதீங்க. இவன் உள்ள இருக்க இருக்கதா இன்னும் நிறைய ரவுடிய தானா வந்து மாட்டுவாங்க. அந்த பேப்பர் குடியா. பொர்ணிமா, லவ் பண்ணி ஓடி போன எத்தனையோ பொண்ணுங்க இந்த ஆசிரமத்துல இருக்காங்க. ஆனா லவ் பண்ண பையனோட நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு அவனை ஆசிரமத்துக்கே கூட்டிட்டு வர தைரியம் எந்த பொண்ணுக்கும் இருந்தது இல்ல. ஆயமோ, எம்பிட்டு பெரிய வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்க. இந்த காதல் கீதல்னு எதுவும் கிடையாது தாயி. எங்க அம்மா மேல சத்தியமா இந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதுதான் தாயி உண்மை. ஏ மிஸ்டர், முதல்ல நீ வெளியில போ. இங்க பாருங்க, இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசாதீங்க. பூர்ணி, முதல்ல அவனை வெளியில அழைச்சிட்டு போ. நானும் பாத்துட்டு தான் கிடக்கேன். உண்மையை சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்கல்ல. எல்லாரும் பொய்யதான் நம்புவீங்க இல்ல? விடு நீ. சாந்திமா, பூர்ணியோட லக்கேஜ் எல்லாம் வெளியில எடுத்து வச்சு அவகிட்ட சைன் வாங்கி வெளியில அனுப்புங்க. மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன வெளியில அனுப்பிச்சிடாதீங்க ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம். டா பூர்ணி, போய் அந்த அம்மா கால போய் பிடிக்கிறிய. அந்த குரங்கு மூஞ்சி போம்பள நீ சொல்ற உண்மையை நம்பவே இல்லல்ல. அட, நீ அழாம கிளம்பி வா. கையும் காலும் நல்லா இருக்கிறவர எங்க வேணுனாலும் போய் பொழைச்சுக்கலாம் தாய். ஊர்ல என்ன வேலை வெட்டியா இல்ல? வா. தெரியாம வார்த்தைய விட்டேன். நம்ம நாட்டுல யாரும் குளிக்கிறது இல்ல, குளிக்கணும்னு நினைச்சா டைமே இல்ல. உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. உலகம் ரொம்ப ஃபாஸ்ட். தலையை சீவிக்குங்க, பவுடர் போட்டுக்கோங்க, பவுடர் போட்டுக்கோங்க, தலையை சீவிக்குங்க, தலையை சீவிக்குங்க, பவுடர் போட்டுக்கோங்க. Give me 10 rupees. இந்த உலகம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஹாய் ஜென்டில்மேன், டேக் திஸ் கோம். ரொம்ப காமெடியா இருக்குது. வாழ்க்கையே இங்க ரொம்ப காமெடி, ரொம்ப காமெடி. ஏன்னா எதுக்கும் உயர் இல்லாத உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எல்லாம் காமெடி தான். எல்லாருமே ஓடுறது சுகத்துக்காகத்தான். அதுல நம்ம காம்ப்ரமைஸே ஆக கூடாது. வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், பாரத் மாதா கி ஜே. Give me 10 rupees. Costly life, costly life. மோத்துல நல்ல பவுடர் பூசிக்கங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கங்க, மனசு தானா பறக்கும். அவுட்லுக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்கிள் ஆபீஸ்க்கு, ஆன்டி டாக்கீஸ்க்கு, ஃபாஸ்ட் உலகம். காஷ் கொடுங்க பா. Give me 10 rupees. இதுக்கு காசு கொடுக்கணுமா? நான் இதை ஃப்ரீ நினைச்சேன். ஃப்ரீயா? ஃப்ரீயா விஷம் கூட கிடைக்காது செல்லம். தம்பி, நீ எனக்கு 10 ரூபா கொடுத்தேன்னு வையன், அதுல நான் 1 ரூபா டாக்ஸ் கட்டணும். அமைதி பூங்காவான நம்ம சுந்தர தமிழ் நாட்டுக்கு 1940 பிறக்க வேண்டியவன் இப்ப வந்து இந்த காலத்துல பிறந்திருக்கியா? லிங்க் தப்பா இருக்குதே.
1940ல காந்திஜி நம்ம சட்டமன்றத்துல வந்திருந்தப்ப வெள்ளக்காரங்க எல்லாம் அவரை பார்த்து பகபகன்னு சிரிச்சு ஃப்ரீயா நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் அப்போ. இப்போ ஒரு பொருள் கூட ஃப்ரீயா கிடைக்காதரா? காசை குடு, கை நீட்டு, கை நீட்டு. கேச்சோ, ரேகை எல்லாம் அழிஞ்சே போச்சேப்பா. நீ ஒன்னு பண்ணு, முதல்ல இந்த கைக்கு வேலை கொடுக்கறத நிறுத்திட்டு மூளைக்கு வேலை கொடுக்க ஆரம்பி. அப்பதான் கைக்கு காசு வரும். உங்க அப்பாவுக்கு மொத்தம் எத்தனை பசங்கப்பா? 3 பேரு, 2 அக்கா, நான் தான் கடைசி பையன். ஆமா, பையன் வேணும் பையன் வேணும் ட்ரை பண்ணி கடைசியா நீ பிறந்து இருக்க, அவ்வளவுதான். டேஸ்டா மாத்திர வேஸ்ட் ஆஃப் இந்தியா டேய். சீப்ப குடுறா, போடா வீட்டுக்கு, போடா ஃப்ரீ ஃபெலோ. வேலை இல்லனா பட்டதாரி திண்டாடுவான், மழை இல்லனா விவசாயி செத்துடுவான், குடிக்க காசு இல்லனா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் சுத்தி முத்தி யார் இருக்காங்கன்னே பார்க்க மாட்டேன். பி கேர்ஃபுல். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜே. அண்ணா, இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, இதுவா? சுயம் பராது, நீ பஸ்ல தான் போகணும். உட்கார்ந்துலாம் என்னால போக முடியாதுண்ணே, நடந்து போற ரூட்டை சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி செய், நேரா நடந்து போயிட்டே இரு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும். பெரிய மரமா? ம். அதுக்கப்புறம் எப்படி போனோம்? அதுக்கு ரைட்ல திரும்பு, நேரா போ, அதான் ஸ்ரீராம்புரா. சரிண்ணா. ஐயோ, என்னப்பா வாளு, என்னென்னமோ சொல்றா, என்னன்னு கேளுப்பா. ஏய் டோப்பு, இதெல்லாம் தேவையா உனக்கு? சும்மா இருக்க முடியாது. ஏறா, ஏடா முதா வெட்டா. என்ன மாவன வாழ்க்கையில பொட்ட மாதிரி மட்டும் வாழ்ந்தவன் காணும் இல்லை டோப்பு. அதனால்தான் தேவையில்லாத பிரச்சனைக்கு நம்ம போக கூடாது. சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? அந்த ஏசிபி உமேஷ்குமார் மட்டும் இல்லான்னு வையே, அங்கேயே அவனை வெட்டியிருப்பேன். வேட்டா வேண்டாம் பிரபா. என்னப்பா உன் பசங்க சவுகார் பட்டேல ஏதாவது சேட்டு பையனை தூக்கிட்டு வர்றது விட்டு என்ன ஏண்டா தூக்கிட்டு வந்தாங்க? மாமு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமு. அம்மா, என்ன இப்படி ஒரு அவதாரம்? இந்த உலகத்துல காசும் வேணும், சரக்கும் வேணும். இந்த பழாப்புண வயிறு கேக்குதுப்பா, ஏதாவது மூஞ்சில தூக்கி எரிஞ்சீங்கன்னா குஷ்டு போயினே. என் இனிய இளைஞர்களே, குடிமக்களே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும், பலன் அவன் கொடுப்பான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆனா என்ன பிரயோஜனம்? முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, பலன் அவன் கொடுப்பான். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், பாரத் மாதா கி ஜே. பியா 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 பியா. ஏய் மாமு, ஒரு பீர கொடாங்கடா. ஓஹோ, பெட்ரோலே சப்ப, எல்லாரும் இங்கதான் இருக்கானுங்க போல. பிரபாகர் அண்ணா யாருண்ணே? என்ன வேலை செய்வேன்னு? வேலை இல்ல, இந்த கல்ல உடைக்கிறவனை வச்சு என்ன பண்றது? இப்படியாவது பொழப்ப ஓட்டணும். எங்க அம்மாக்கு சமாதி கட்ட காசு வேணும்னு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும். மாமு, இது ஏதோ ஓல்டு மாடல் கேஸ், இது கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஏய், இது என்ன அனாதை ஆசிரமம் நினைச்சியா? போடா போடா. ஏய் பிரபா, அவன தாஜ்மஹாலா கட்டுறேங்கிறான், அம்மாக்கு சமாதி தானப்பா? கட்டு. வேலை கிளையில எதுவும் காலி இல்ல. அவன் இங்க இருக்கணும், அவன அடிக்கணும். என்ன ரிவெஞ்சா? ஏய், உனக்கு ஒரு வேலை தர செய்வியா? செய்யறேன். 500 ரூபாய் கொடுக்கறடா. இவன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்தரணும் நீ. பிரியாணி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்கறா போ.
அப்பா பிரபா, பாறை உடையிறவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்ம பெட்ரோல் மூஞ்சி. மாமா பரவாயில்ல, விடு மாமா, ஜாலியா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இல்லப்பா, பொண்ணுங்க சண்டை போட்டா பாக்கலாம், பசங்க சண்டை போடுறது பார்த்தா கண்ணு போயிடும். நான் இங்க இருந்து கிளம்புறேன், பாட்டில் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம் வேணாம். உனக்கு இதை நானே கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா எவனோ ஒருத்த கொடுக்குறான். போய் வாங்க. அஞ்சு பக்கத்துல ரெண்டு பூஜ்யம் வந்துருச்சு. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த காந்தி தாத்தா மட்டும் எப்ப பார்த்தாலும் நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஓ, 500 ரூபாவா? இரு, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பாத்துருவோம். ஓ, ஒரிஜினல் தான்ப்பா. இந்த 500 ரூபாயில ஒரு குவாட்டரு பிரியாணி, அப்புறம் படுத்துக்கிறதுக்கு 25 ரூபா. இந்த கானா பஜானா லைவ் பேண்டுக்கு எல்லாம் இது பத்தாது. கனவுல பாத்துக்க வேண்டியதுதான் அவள் தான். கிடைக்கும். ஏன்னா ராத்திரி தனியா படுத்தா நமக்கு தூக்கம் வராது. இல்ல அண்ணா, என்னண்ணா பேசுறீங்க நீங்க? வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு தலைக்கு கை வச்சு படுத்தாலே போதும், அந்த யமனே வந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். யமெல்லாம் வரமாட்டாரு மாமா, போலீஸ் மாமா வருவாரு, டிக்கில லட்டி வச்சு அடிப்பாரு. ஏன், இந்த சிட்டி ரொம்ப மாடர்ன், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுலதான் போய் படுக்கணும், புரியுதா? எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்ல, இனிமே நான் எங்க போவேன், யார் என்ன பாத்துக்குவா? கிளம்பிடுவாங்க. அப்படி செய்யாம கண்ட நாய்கிட்ட மாட்டிச்சு. காலையில ஏதாவது ரயில்வே டிராக்ல, ஹைவேல, குப்பை தொட்டில அனாத பொண்ணுமா கிடக்க வேண்டியத. நல்ல சாப்பாடு. சுத்தி வளைச்சு அப்படி இப்படி மெகா சீரியல் மாதிரி கதை விடுறியடா. டேய் வாடா, உன் வயசுல நானும் இப்படித்தான் சட்டத்தை பத்தி கவலைப்படாம ரோடு ரோடா சுத்திக்கிட்டு இருந்தேன். இங்க வேற, இங்க பகல் நரகம், ராத்திரி சொர்க்கம். காசு அடிச்சன்னு இங்க எல்லாம் கிடைக்கும். அம்மா அன்ப தவிர வீடு இருந்தும் வாழறதுக்காக தப்பிச்சு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. காசு பேலன்ஸ் இருக்குல்ல, வா வா, உனக்கு சொர்க்கத்தை காட்டுற மாதிரி நிறைய பிகர் கிடைக்கும்.
வா வா வா. எக்ஸ்கியூஸ் மீ, ஜலபுல ஜங் சீரைன்ஸ் சாப்பிட்டாச்சா? இது நம்மால் தான். எங்க சூப்பூச்சு இதெல்லாம் வேணாண்ணா. நான் உன் கேரக்டரே புரிஞ்சுக்க முடியடா. படுத்துனது பேர் அதை ட்ரை பண்ணு. போ போ போடா, போய் பேச நான் இருக்கேன்ல. சரியான டேஸ்ட் வா பையனுக்கு. இந்த புள்ள ஏய் சிவா, சிவா என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. ப்ளீஸ் சிவா, என்ன கூட்டிட்டு போயிடு. அழுவாத புள்ள, அழுவாத. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டவங்களா இருக்காங்க, எனக்கு எடுக்க பாக்குறாங்க, பணம் கொடுக்கறேன்னு சொல்லி. அப்படியே செட் பண்ணு, செட் பண்ணு, விட்டுறாத. நீ அழக்கூடாது, பயப்படாம இரு. அந்த அண்ணா ரொம்ப நல்லவரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் தாய். ஒரு நிமிஷம் இரு, இந்த வந்துடுறேன். இங்கே சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா இங்கிலீஷ் கத்துக்காங்க. சரி, 30 நாள்லயே இங்கிலீஷ் கத்துக்கலாம். உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் வந்துச்சுன்னு வைங்க, உங்க ரேஞ்ச் சேஞ்ச் ஆயிடும். இதெல்லாம் ஒரிஜினலாவே வாங்கி போட்டுக்கலாம், புரியுதா? ஆனா இந்த கியூட்டிங்க பியூட்டிய மெயின்டெய்ன் பண்ணணும். அண்ணா, அண்ணா, அந்த பொண்ணு அநாத ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கே. அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, பாவனே. கதையெல்லாம் சொல்லாத, 100க்கு 90 பேர் இந்த கதை தான் சொல்றாங்க. என்ன பண்ணும் அது? அண்ணே, எங்க பணம் மொத்தத்தையும் வச்சுக்கோண. நாங்க தங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுனே அக்கா. நீ அது கொஞ்சம் சொல்லுக்கா. அப்படியா, பண்ணிடுவோம். கூப்பிடு, போலாமா? ஓகே, பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய். வா, போலாம். நான் ரொம்ப பிஸி. மஞ்சா, தைரியமா வாழ்த்து காய்ச்சி வாங்க. எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான், எங்க வேணா படுத்துக்கலாம். இது ஏன் இடம் தான்? இல்ல இல்ல, அண்ணன் இடம் தான். அண்ணா வணக்கம். என்னன்ன சாப்பிடுவீங்களா? ஏய் மொட்டை, மேக்கப் போடாத மாதிரி திசி தைனா அழகாகுதுன்னு. அப்புறம் சொல்லுண, என்னென்ன விசேஷம்? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. சொல்லுண்ணா, எப்படி போகுது பிசினஸ்? தான தர்மம் எல்லாம் நல்லா பண்றாங்களா பப்ளிக்ஸ்? ஏதோ உப்பு புளிக்காரம் கிடைக்கிற அளவுக்கு தர்மம் பண்றாங்க. வேற உப்பு புளிக்காரமா? சரி, உப்பு புளி உள்ள போயிடுச்சு. சாதாரணமா இல்ல, நிறைய சம்பாதிக்கணும். இடி தூங்கி இந்த எப்பரா சம்பாதிப்ப சோம்பேறி. சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் சரக்கு அடிக்கணும். சத்தியமா சொல்றேன், சில்லி சிக்கனோட பிரியாணி சாப்பிடணும். தெரியாது மண்ணு திங்க போகிற உடம்பு எது? சோக்கா சாப்பிடுடா, கடன் வாங்கியாச்சு சாப்பிடணும், ராசா வாட்ட சாப்பிடணும். இன்னைக்கு நாளைக்க தெரியாது மண்ணு திங்க போகிற உடம்பு எது? சோக்கா சாப்பிடுடா.
சாதி சாட்டையடி சன்னியாசிக்கும் ஜெய் பரதேசிக்கும் ஜெய் சொந்த கட்சிக்கும் ஜெய் இன்னைக்கு சத்தா நாளைக்கு பாலு சாப்பாட்டுல கை வை கடன் வாங்கியாச்சு சாப்பிடணும் ராசா வாட்ட சாப்பிடணும் இன்னைக்க நாளைக்க தெரியாது மண்ணு திங்க போகிற உடம்பு இது சோக்கா சாப்பிடுடா கடன் வாங்கியாச்சு சாப்பிடணும் ராசா வாட்ட சாப்பிடணும் இன்னைக்க நாளைக்க தெரியாது மண்ணு திங்க போகிற உடம்பு இது சோக்கா சாப்பிடுடா டிக்கெட் வாங்க சைன் பண்ணு போமா போமா நீ யாருமா லலிதா மேடத்த பார்க்கணும் கொஞ்சம் பொறுமா பிரின்சிபலோட பேசிட்டு இருக்காங்க ஏய் அங்க என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க அந்த பக்கம் தள்ளி நில்லு ஹாய் பூரணி என்னமா நீ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே உண்மையா ஹாஸ்டல்ல இருந்து வெளிய போயிட்டியா இப்ப கூட யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கியா உண்மையாவா ஹே சாரி பூர்ணிமா எங்க போயிருந்த நீ இல்ல தீபா அவங்க சொல்றதுதான் உண்மை நான் ஒரு பையனை லவ் பண்ணி ஜாலியா இருக்கேன் பூர்ணிமா சாரி டி நில்லு சொல்றத கேளு அண்ணே இந்த வயசுல படிக்கணும்னு ஆசைப்பட சேர்த்துப்பீங்களா இந்த வயசுலயா பொண்ணு நில்லு ஏ ஓடாதமா நில்லுமா என்னாச்சு ஏ என்னாச்சுன்னு சொல்லிட்டு போ ஒன்னதாமா ஏ நில்லு பூரணி என்னாச்சு பரீட்சை எழுதலையா நீ பரீட்சை எழுதல ஒன்னும் எழுதல நான் பரீட்சை எழுத கூடாதா அழகூடாது நீ எதுக்கு பரிட்சை எழுத விடலையா என்ன சொல்றாங்க அவங்க ஆசிரமத்துல அவங்க ஃபீஸ் கட்டல ஃபீஸ் கட்டலனா எக்ஸாம் எழுத முடியாதோ நான் படிச்சதே வீணா போயிடுச்சு இப்போ எவ்வளவுதான் கட்டணுமா 3000 ரூபாய் அவ்வளவுதானே அந்த 3000 நான் கட்டுறேன் நீ பரிட்சை எழுதுற வழிய பாரு நீ எப்படி கொண்டு வருவ அதெல்லாம் எதுக்குமா உனக்கு அழுகுறத நிப்பாட்டிட்டு பேசாம என் கூட வா நேசிக்கணும் மொழிய நேசிக்கணும் மத்தவங்க கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும் போத வந்தா அடிக்கணும் ரம்மு Give me 10 rupees, costly life, please, come on. நான் மாமா, full போதா போல? இல்லை. வேறு ஏதாவது வேணுமா? வேணா. அம்மா, இந்த வாட்டி மஞ்சா மாட்டிக்கினா, அடுத்தது யாரு? Next dope. அப்புறம்... Pilot கிரி. Pilot கிரி. அடுத்தது நானே. சம்ம. சும்மா ரா சொல்லாம் பையல. உன்னை எவன்டா சொல்ல போறான். புல்லட் வேஸ்ட் டியூட்டியும் வேஸ்ட் மாமே நான் பண்ண வேலை மட்டும் பப்ளிக் தெரிஞ்சதே என் பேரை கேட்டாலே ஆல்ரெடி ஓடுவானுங்க என்னோட உசாராரு இப்பயே சொல்லிட்டேன் யாருப்பா உனக்கு பெயில் கொடுத்தது ரெண்டு பிரபாது பேரு பெட்ரோல் அதுக்குள்ள உன்னை யாரு வெளியே வர சொன்னது கால் சரியாகிற வரைக்காவது ஆஸ்பத்திரியில இருந்துருக்கலாம்ல இல்லம்மா இந்த கட்டடம் அப்படியே ஏரியால ரவுண்ட் வந்துன்னு வச்சுக்கோங்க அது மரியாதையே தனியா இருக்கும் போலீஸ் காலில் சுட்டு அந்த காயத்தோட சிங்கம் மாதிரி நடக்கிறேன்னு ஏரியால பேசுவாங்கண்ணா என்னடா அண்ணா இந்த சத்யானா எங்கனா இருப்பாரு யார் அந்த தலப்பா கட்டு கட்டி கருப்பு கோட்டு போட்டிருப்பானே அந்த கெருக்கு பையன் அந்த பக்கம் தான் குடிச்சிட்டு இருப்பான் போய் பாரியா சரிமா நீ கூட வா இல்ல நீ போயிட்டு வா நான் இங்கேயே இருக்கேன் இல்ல நீ எங்க தொலைஞ்சி கிழிஞ்சு போயிட்டானே இல்ல நான் இங்கேயே இருக்கேன் நீ போயிட்டு வா ஜாக்கிரதையா இரு இங்கனக்குள்ள இரு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியுமாப்பா நம்ம லூஸ் மாதவன் ரொம்ப நல்லவன் ஆமா அவர் தெரியாம சுட்டுட்டாரு அந்த குண்ட அந்த ஏசிபி சரியில்லப்பா துப்பாக்கி வர்க் ஆகாதான்னு சுட்டு பார்த்தாரு வெடிச்சிச்சு அவ்வளவுதான் நீயும் இவனும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்க இன்னொரு உலகம் அதாவது அவுட்டர் உலகம் உனக்கு தெரிய வரும் நீங்க என்ன சொன்னாலும் சரியா தானே இருக்கும் ஏன்னா நீங்க எனக்கு கடவுள் மாதிரி ஐயோ இப்படி என்ன கிட்டியடா நெஞ்ச நான் மட்டும் இல்ல நாங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் தான் சரியா
உனக்கு வேலை தானே வேணும், கொடுத்துருவோம். அந்த பொண்ணுக்கு பரிச்சை எழுத காசு வேணும், கொடுத்துருவோம். எங்க அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருக்குண்ணா? கல்ச்சர் இல்லடா உனக்கு, இது நம்ம மாதிரிதான். எவனர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அந்த பொண்ணை கூட்டு வந்து ஓரமா உட்கார வச்சிரு. போ போ போ, கூட்டு வா, போ 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 போ. இந்த பொண்ணு சூப்பரா இருக்குது மாமா. அந்த ரூட்ல யோசிக்காத, பயம் புலி அச்சானா அப்படியே அவனை யூஸ் பண்ண போறேன். துட்டு வேணும்ல நமக்கு. முதல்ல தான் சாப்பிடுறான். மிஸ் ஒரு சிகரெட் குடு. ஐயோ, காசு கொடுத்து வாங்குற மாதிரியே கேக்குறியப்பா. ஏய், கவர்மெண்ட் உனக்கு இதை விற்க பர்மிஷன் கொடுத்துருக்குல்ல, நீ எனக்கு குடு. விஷத்தை விக்கிறடா நீ, விஷத்தை. சிகரெட்டு, ஹன்ஸ், பான்பராக்கு, பீடி, விஷத்தை விக்கிற மெடிக்கல் ஷாப்டா வந்து எடுத்து இடத்த காலி பண்ண. இவனுக்கு ஒரு டீம் பண்ணு குடு. டீ போடுப்பா. ரடே குடு. எத்துக்கப்பா, தின்னுப்பா சின்னப்பா, நல்லா தின்னுப்பா. டீ பண்ணு குடுக்க சொல்லுங்க. புஞ்சிச்சு புஞ்சிச்சு, எத்துன்போ எத்துன்போ, குடுத்துட்டு வந்து நீ குடிச்சுக்கோ. நீ தப்பா நினைச்சிருந்த புள்ள, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. சரி, நீ இந்த பண்ணை சாப்பிட்டு டீய குடிச்சிரு. படிக்கிற பிள்ளைங்க பட்டினியா இருக்க கூடாது. நீ படிச்சுக்கிட்டே இரு, இந்த வந்துடுறேன். டேய் பிரகாஷ், பிகரி அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாத்தியா பிகரி? அண்ணே விட்டுக்கண்ணே, அவன ஒண்ணு செய்யாதீங்கடா. அண்ணே உங்களை கெஞ்சி கேக்குறேன், அண்ணே விட்டுக்கண்ணே. பரவாயில்ல, இந்த மாதிரி காலங்காத்தால செடி நடுற மாதிரி இருக்குது. இனிமே சமுதாயம் சமூக சேவைதான் சொல்லிட்டு இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. நான் என்ன பண்ற சத்யா, நானும் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா இது ரொம்ப பழைய கேஸ், மறுபடியும் ஓபன் பண்றேன்னு விளையாட்டு காட்டினான். அதான் அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேன். என்ன குத்திடுவியா? குத்திவியா சொல்றா? என்னடா அப்படி பாக்குற? அவன் சரியான முரட என்ன, நீங்க யாராவது காமிச்சு குத்துன்னு சொன்னா போதும், குத்திட்டு வந்துடும். அப்படியே உங்களை மாதிரி தானே, உங்களுக்கு அவனு பிடிக்கும். சத்யா, நீ ஒண்ணு பண்ணு, நம்ம லூஸ் மாதவ இருக்கல்ல, அவன் கூட இவனை சேர்த்துரு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது வேலை செய்யட்டும். அண்ணா, இந்த
வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி குடு. பயங்கரமான ஆள்ரா நீ. டேய் இப்ப என்னடா உனக்கு வேணும்? டேய் ரவி அந்த காசை கொடு. எவ்வளவுடா இருக்கு? 3000 ரூபாய் இருக்குனே. டா கிளம்பு. இருந்தா குடுறா. அதேண்டா அவனே பாத்துனுக்குற. அண்ணன் மட்டும் இல்ல, அவன் கதை எங்கேயே முடிச்சிடும். அவன் போட்ட போட்ல உன் மூஞ்சிக்கு மூக்குக்குமே வித்தியாசம் தெரியல. இதுல நீ அவனை போட போறியா? மாமா எனக்கு அவன் வேணும் அவ்வளவுதான். எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லி கூட்டு வந்துடுறேன். எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. இந்தா 7, 9, 12. அண்ணா எவ்வளவு என்னால 12க்கு மேல எனக்கு என்ன தெரியலண்ணா. அண்ணா எவ்வளவுனா இருக்குதுல. ஏய் அந்த பொண்ணு பரிச்சை ஏதோ பண்ணுவோன்னு கேட்டல, கொண்டு போய் கூட அவள்தான். அண்ணா வேலை இன்னில இருந்தே ஆரம்பிச்சிடலாம்ல. ஏய் முதல்ல துட்டு துட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வேடா, அதுக்கப்புறம் நான் வேலையை சொல்லுவேன். செய்வேல ஒழுங்கா அமைதியா உட்காந்து படிக்க ஒரு இடம் வேணும்னு. அப்புறம் ராத்திரி ஆனாலே அவ ரொம்ப பயப்படுதான்ன. அது பண்ணுங்கண்ண, உங்களை கையெடுத்து கும்பிடுதுன்னு ஒரு சின்ன குடிசையாவது ஏற்பாடு பண்ணுங்கண்ண. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். போலாம் வா. கரெக்டா 9:30 கிளம்புற ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் இது. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் உங்க வீடு. என்ன ஜாதி? அசைவம் சாப்பிடுவீங்களா இல்ல வெஜ்ஜா? பாக்க தம்பதிங்க மாதிரி இருக்கீங்க. நிஜமாவே தம்பதிங்க தானா? நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா இல்லன்னா உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? சிங்கிள்னா ஓகேப்பா, டபுள்ஸ்னா ப்ராப்ளம். நீங்க டெய்லி குளிப்பீங்களா? 9:30 மேல லைட் எரிய கூடாது, அவ்வளவுதான். இந்த மாதிரி வெத்து கேள்வி எல்லாம் உங்களை யாரு கேட்க மாட்டாங்க. இது ஒன்றுதான், எவ்வளவு மழை வந்து பஸ் அப்படி மிதந்தாலும் லீக்கே ஆகாது. ஜன்னல் இருக்குங்கறத தவிர மத்தபடி நல்லாதானே இருக்கு. இங்கே சாப்பிட்டு இங்கே தூங்கணும்னு வைங்களா, நாங்களும் பஸ்ஸோட போய்கிட்டே இருப்போன. நடுவுல எந்த ஸ்டாப்புமே இருக்காது. இல்ல நல்லா பேசுறா, நல்லா பேசுறா. அறிவாளி, அறிவாளி. தப்பு 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 தப்பு. எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு ஸ்டாப் வந்தே தீரும். அவன் கூப்பிடுவான், நம்ம போய் நேருங்கண்ணா, அவ்வளவுதான். இங்க பாருமா, அங்க தெரியுது இல்ல பைப்பு. அங்க போயிட்டு இதுவரைக்கும் செஞ்ச பாப கர்மங்கள் எல்லாம் கழுவிட்டு வந்துடு. வாங்க லக்ஷ்மி அம்மா, நல்லா இருக்கீங்களா? சீக்கிரம் அது எல்லாமே கெட்டு போச்சு. நானே கெட்டு போனதா புரியுது. குத்தம் போங்கம்மா, போங்க போங்கம்மா. ஐயோ ஐயோ, நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தள்ளி நின்று பேசுங்க. இல்லனா நீங்க ஏதாவது நல்ல விஷயம் தான் பேசுவீங்க, ஆனா அந்த அம்மா வேற அர்த்தத்துல எடுத்தா நமக்கு பிரச்சனை ஆயிரும். இந்த புடிமா, வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பண்டம் சாமா எல்லாம் வாங்கிரு. ஜெய் வாழ்க தமிழகம், வளர்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். சிவா, நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், வரியா? போலாமா?
இன்னைக்கு அவன் தோக்கடிப்பான், நீ தோத்து போயிடணும். காசு பணம் துட்டு இரு வந்துடுறேன். நீ தோத்துடணும். எங்க தலையாட்டு கரெக்ட். பெட்ரோல் பாரு, அங்க பாரு வந்துட்டான். ஆசை தீர அடிச்சுக்கோ, உன் திருப்தி தான் முக்கியம். ஐயோ பாருப்பா, கை கால் உடைச்சிரு. ஆனா உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ சும்மா தட்டினா போத, அவன் ஆன சவுண்ட் கொடுப்பான். ஓகே. ஏய் பெட்ரோல், என்னடா பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. சிவா, சிவலிங்கம், வா 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 கண்ணா. என்னடா முறைக்கிற, கொண்டுறா உன்னை. வாங்கடா வந்து பாருங்கடா, அவனை எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க. அடுறா அடுறா, இப்ப அடுறா, அடி அடுறா, அடி அடுறா, அடுறானா. ஏய் மோதி பாரு, மோதி பாரு, மோதி பாடுறானா பாருங்கடா. ஏய் மாமா, இப்போ ஜெனரேட்டர் அவுட் ஆக போகுது பாரு. வீட்டுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி, நாளை காலையில தான் வருவான். நீ போமா. அவன் சாப்பிட்டியா? ஓடிட்டு போயிடலாம். சிவா, ஐயோ அம்மா, உனக்கு குடிப்பழக்கம் வேற இருக்கா?
நான் ஒண்ணும் குடிக்கல, யாரோ நாலஞ்சு பேர் வந்து என்ன பலவந்தமா நல்லா குடிக்க வச்சுட்டாங்க. கம்பல் பண்ணி குடிக்க வச்சாங்களா? நான் தான் பாத்தினேன் நீ எப்படி படுத்திருந்தேன்னு. அந்த பக்கம் தொடாத, வலிக்குது. விடுதிப்பா, நானே உன கிளீன் பண்ணிக்கிறேன். சொல்லு, நீ குடிச்சிருந்தா தானே எனக்கு புரிஞ்சிருச்சு. வர, பாய் சிவா. காலங்காலத்துல ஒரு உண்மையை சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்க. அவன் உத வாங்கி உனக்காக காசு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். கொஞ்ச நேரம் சும்மா இருந்தையும் சொல்லணும். சும்மாரா, நீ பரீட்சை எழுதுறது காசு வேணும் காசு வேணும்னு கேட்டல, அதுக்காக தான் அவன் அடி வாங்கி துட்டு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். அவன் மட்டும் சம்பாதிச்சுட்டு வரலன்னா உன்னால பரிச்சை எடுத்த முடியாது. இல்ல, ஜுரம் வந்திருக்கான்னு கொஞ்சம் தொட்டு பாருமா. இருக்கா, ஒரு நல்ல மருந்து தரேன். இந்த இப்போ ஒரு கட்டிங் கூட, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கட்டிங் கூட, ஜுரம் சும்மா சிட்டு மாதிரி பறந்து போயிடும். பட்டமா சிவா, சாயந்தரம் ரெடியா இருப்பா, சாப்பிட்டு போங்க. சாப்பாடா? அந்த பழக்கம் எல்லாம் விட்டுட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுமா. நமக்கெல்லாம் ஃபுல் மீல்ஸ் சரக்குதான். காலங்காத்தால ஃபுல் டேங்க் ரொப்பிட்டேன்னு வையன், பாடி எல்லாம் அப்படியே ஆடிட்டே இருக்கும். உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஆனந்தம் நடனம் ஆடும். அதுக்கப்புறம் இது இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். மட்டுமா சாப்பாடு.
ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு. கதையில சாமி, அவனுங்க எனக்கு காசு குடுக்கறது, நீ படிக்கிறது, நான் உத வாங்குறது, எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு, எதுவும் நிக்க மாட்டேங்குது. ஐயையோ, பொருணி பொங்கிருச்சு, இப்ப என்ன பண்றது? அப்படியே இறக்கி வச்சிரு. அம்மா, நீ எது வரைக்கும் படிக்க போற? டாக்டர் வரைக்கும் படிச்சிரு, நான் படிக்க வச்சிடறேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த எக்ஸாம் எழுதினாலே போதும். ஐயா, படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட மட்டும் நிறைய காசு இருந்ததுன்னு ஐயா, உன்னை இன்னும் நிறைய நிறைய படிக்க வைப்பேன். சரி விடுமா, ஏதோ மனசுல பட்டத சொல்லிட்டேன். முதல்ல இந்த பல்ப் லைட்டை மாத்தணும், இல்ல உன் கண்ணு தான் கெட்டு போகும். ஏய், சரியா உட்காந்து சாப்பிடு. உட்காந்து இருக்கான், எனக்கு இப்படியே உட்காந்து பழகிடுச்சு. ஏய் சொல்றேன், ஒழுங்க உட்காரு, காலெல்லாம் ஒழுங்க மடிச்சு உட்காரு, சரியா உட்காரு. என்ன சட்னி மட்டும் சாப்பிடுற? அதுல இட்லி இல்லையா? இட்லி இருந்தது, அத நான் முதல்ல சாப்பிட்டேன். இந்த ஊர் இட்லி எல்லாம் தூண்டுதான் இருக்கு, ஒரு வாய்க்கு கூட பத்தல. இந்தா இன்னொரு இட்லி வேணுமா? நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. கேப்ப களியும் நாட்டுக்கோழி குழம்பும் தான், இந்த ரெண்டுமே போதும். உனக்கு இந்த கேப்ப களி எல்லாம் பண்ண தெரியுமா? இல்லப்பா, எனக்கு தெரியாது. தெரியாதா? நீ இந்த கறி எல்லாம் சாப்பிட மாட்டியா? பிராணிகளை கொல்ல கூடாதா? நாங்க இந்த கல்லெல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பசி வந்துச்சுன்னு வையன், இந்த கோழி புறம் எல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டோம். சொன்னா நம்ப மாட்டேன், அந்த நேரத்துல நாய் வந்தா கூட சாப்பிட்டுருவோம். என்ன சீங்கிற, என் கதையை நானே சொல்லிட்டே போலாம். கொன்னா பாவம் தின்னா போச்சு. ஏய் சரி, நான் படுத்து தூங்க போறேன், நீ வேணா அங்க வந்து படுத்துக்கோ. இன்னொரு வாட்டி நீ இப்படி எல்லாம் பேசின அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஐயா, நான் ஏதோ சொல்லக்கூடாத சொன்ன மாதிரி கோவப்படுற. நல்லா தின்னுட்டு உன் படிப்ப படிச்சுட்டு தூங்கு. எனக்கு என்ன வந்துச்சு? அவன் தூங்கிட்டானா? தூங்கிட்டான், எழுப்பிட்டுமா? வாணா. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சாப்பிடுறீங்களா? வேணாம். வாட்டா, மச்சான் செம்ம டயர்டா இருக்கு மச்சான், நாளைக்கு காலைல எழுந்திரிக்க முடியுமான்னு தெரியல. எதுக்குடா டென்ஷன் ஆகுறே, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன்னை எழுப்பி விட்டுறோம். ஹேய், மூச்சு போடுற தம்பி. சிவா, நீச்சல் தெரியும்னு கதை விட்டு எப்படி மாட்டிக்கிச்சு பத்தியா? ஏய் கத்துக்கிட்டியா? ஏய் ஓடுடா, போலீஸ் போலீஸ் போலீஸ். சும்மாவே உட்கார்ந்து போறவங்க பாக்குறது, எதிர்த்து பேசுறவங்க அடிச்சு மிரட்டுறது, ரவுடிசம் இல்ல? அப்புறம் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன்ல கையெடுத்து கும்பிட்டு நிப்பாள்ல ஒருத்த, ஏதோ ஒரு கட்சிக்கு தலைவர்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பெரிய சைஸ்ல உங்க பேரை போட்டுக்க வேண்டியது. என்னடா பிளாக் கோப்ரா, இவ கூட செட் ஆயிட்டியா? என்ன ட்ரைனிங்கா? என்ன சார் பண்ணுறது, வயிற்று பொழப்பு இருக்குல்ல, நான் என்னத்தை படிச்சு கிழிச்சிட்டேன். அவன் காசு கொடுத்து கூட இருக்க சொன்னா நான் இருக்கேன், அவ்வளவுதாங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. நீ எத்தனை பேர் அடிச்சிருக்க? ஐயோ, நான் அப்படிலாம் பண்ணது இல்லைங்க ஐயா, இவர் எனக்கு செலவு காசு கொடுப்பாரு, அதனால நான் அவர் கூட இருக்கேன். என்னடா பைனான்சரை கொடுக்கறியா நீ? சரி, தோப்பு கிட்ட கூட்டு போ சார். ஏய் கூட்டிட்டு போடா. வேணா சார்.
கொலை பண்ணணும்னு கூட இவ்வளவு நிம்மதியா தூக்க வருமா? டேய், நீயும் தானே அவங்க கூட இருந்த? எனக்கும் கொஞ்ச நாள் தூக்கமே வர மாட்டேன்.